ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம் நம்ம வீட்டு பூஜை அறையில் வைக்க வேண்டிய சுவாமி படங்கள் என்னென்னு நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் எல்லாரோட வீட்லேயும் வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்குன்னு தனியாக பூஜை அறையோ இல்லை பூஜை கபோர்டோ இல்லை ஷெல்ஃபோ வச்சு நம்ம சுவாமி படங்களை அதில் வச்சு நம்ம தீபம் ஏற்றி தூப தீப ஆராதனை காண்பித்து நம்ம வந்து சுவாமிய உண்டு அந்த வகையில நம்ம வீட்டுல அறையில என்னென்ன படங்கள் வைத்தா நம்ம வீட்டுக்கு வந்து லட்சுமி கலாச்சாரம் தெய்வ கலாச்சம் மற்றும் நம்ம வீடு சுபிக்ஷமா இருக்குங்கிறத இந்த பதிவுல பாக்கலாம் நீங்க உங்க வீட்டுல வந்துட்டு சுவாமி படங்களை நிறைய படங்களை வந்து அடுக்கி வச்சு அதை காட்சி பொருளா மாத்தாதீங்க குறைந்த அளவிலான படங்களே வந்து போதுமானது அந்த வகையில ஐந்து சுவாமி படங்கள் கொண்ட படத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம் அதுல விநாயகர் மற்றும் லக்ஷ்மி சரஸ்வதி மற்றும் பெருமாள் முருகர் இவங்கெல்லாம் வந்துட்டு காட்சி தருவாங்க அந்த ஐந்து சுவாமி படத்தை தவிர்த்து அதுக்கு அடுத்தபடியா நீங்க வந்து விநாயகரை தனித்த உருவமா இருக்க விநாயகர் படத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம் அடுத்ததா உங்க வீட்டு குலதெய்வ படத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம் அது எவ்வளவு உக்கரமா இருந்தாலும் குலதெய்வம் படம் வைக்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்பவே சிறப்பை தேடி தருங்க அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிவபெருமானை முன்னிறுத்தி வணங்கக்கூடிய ஒரு குடும்பமா இருந்துச்சுன்னா சிவன் சக்தி சேந்தாப்பில் இருக்கிற ஒரு படத்தை வைக்கலாம் சிவன் அவரோட குடும்பத்தோட இருக்கிற படத்தை வந்து நீங்க வைக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததா சக்தி வந்து தனித்த உருவமா இருக்கக்கூடிய துர்கை அம்மன் காளியம்மன் காளிகாம்பாள் அதாவது காளிகாம்பாள் மற்றும் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி அடுத்து கருமாரியம்மன் இந்த மாதிரி படங்களை வந்து நீங்க வைக்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க என்ன யோசிக்கணும்னு பாத்தீங்கன்னா கோமாதா படம் கோமாதா அவங்க உடம்புல எல்லா கடவுளும் வந்து உருவமைப்பு இருக்குங்க சோ அதனால கோமாதா படத்தையும் நீங்க வந்து வச்சு வணங்குறது ரொம்பவே சிறப்ப தேடித்தரும் அதுக்கு அடுத்தபடியே நீங்க வந்துட்டு அன்னபூர்ணி அம்மையார வந்து நீங்க வைத்து வணங்குறது ரொம்பவே சிறப்ப தேடித்தரும் வீட்டுல உணவுக்கு பஞ்சமே இருக்காது வறுமையே இருக்காது அடுத்து முருகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தனித்த முருகர் ராஜ அலங்காரத்தோட இருக்கிற முருகரை வணங்கலாம் வள்ளி தேவானையோட இருக்கிற முருகரையும் நீங்க வணங்கலாம் விஷ்ணுவ முன்னிறுத்தி குடும்ப கூடிய குடும்பமா இருந்துச்சுன்னா விஷ்ணு பகவான் சயன கோலத்தில் அம்மையார் அவரோட காலை பற்றி இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வந்து வணங்கும் மூலியமா மக்க கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அடுத்து விஷ்ணு லட்சுமி அம்மையார் கருட வாகனத்துல இருக்கிற மாதிரி படத்தை வந்து வைத்து வணங்கலாம் ராமர் பட்டாபிஷேகம் படத்தை வைத்து வணங்குறதுனாலயும் நிறைய சிறப்புகள் இருக்கு அடுத்து சீதா ராமன் கல்யாண படத்தை வைத்து வணங்குறதுலயும் ரொம்பவே சிறப்புகள் இருக்குங்க இதில் இது இது இத கூடவே வந்துட்டு நீங்க இப்ப நான் சொன்ன இந்த படங்கள்லயே முக்கியமா இந்த ஐந்து சுவாமி படங்களை வந்து கண்டிப்பா எல்லாரோட வீட்லயும் நீங்க வச்சிருப்பீங்க அடுத்து சிவன் குடும்பம் படம் எல்லாரோட வீட்லயும் வச்சிருப்பீங்க திருப்பதி ஏழுமலையான் மற்றும் லக்ஷ்மியோட இருக்கிற மாதிரி ஒரு படத்தையும் எல்லாரோட வீட்லயும் வச்சிருப்பீங்க இதை தவிர்த்து இப்ப நான் சொல்ல போற சில படங்கள்லாம் வந்துட்டு நீங்க உங்க விருப்பத்தின் பேர்ல நீங்க வந்து இவங்களோட படத்தை வந்து நீங்க வச்சுக்கலாம் உங்களோட இஷ்ட கடவுளா இருந்து அவங்க கிட்ட நீங்க வந்து சரணாகதி ஆகணும்ன்ற பட்சத்துல இந்த படங்களெல்லாம் நீங்க வச்சுக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் படத்தை நீங்க வச்சுக்கலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வந்து சிங்கம் தோற்றத்து தலையிலையும் மனித உடலோட அசுரரை வந்து அழிக்க வந்த அவதாரம் அவர் வந்து அவரோட மனைவியார் மடியில் அமர்ந்திருக்கும் போது அவரோட உ உக்கரம் குறைஞ்சு அவர் வந்து சாந்தமாயி அருள் பாவிக்கிறார் சரிங்களா அதே மாதிரி தன ஆகர்ஷண லக்ஷ்மி பைரவரை கூட நீங்க வச்சு வணங்குறது மூலயமா உங்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்குங்க அதுக்கடுத்து தட்சிணாமூர்த்தியும் வச்சு வணங்குறது ரொம்பவே சிறப்பு தட்சிணாமூர்த்தி வந்து அவரோட சிறப்புகள் வந்து நீங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து சர்வேஸ்வரர் வந்து வெயித்து வணங்குறதும் ரொம்பவே சிறப்பு அடுத்து லட்சுமி குபேரர் வார வாரம் வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேரர் பூஜை பண்றவங்கலாம் லட்சுமி குபேரர் படத்தை வைத்து வணங்குறதும் ரொம்பவே சிறப்புங்க அடுத்து லட்சுமி அம்மையார் தனித்த உருவம் உள்ள லட்சுமி அம்மையார் படமும் வச்சிருக்கலாம் இல்லைன்னா அஷ்டலட்சுமிகள் படமும் வச்சிங்கன்னா அஷ்ட ஐஸ்வர்யமா வந்து உங்களை வந்தடையுங்க அடுத்து கிரகலட்சுமி அம்மையார் படம் வீட்டின் மெயின் சுவற்றில் உள்புறமாக வச்சு வணங்குறது மூலயமா பதினாறு செல்வங்களும் உங்களை வந்து சேருங்க அடுத்து சரஸ்வதி தேவி படத்தை வைத்து வணங்குறது மூலயமா கல்வி அறிவு ஞானம் எல்லாமே கிட்டும் உங்களுக்கு அடுத்து திருப்பதி ஏழுமலையான் அம்மையாரோட இருக்கிற படத்தை வந்து வைத்து வணங்குறதும் ரொம்பவே சிறப்பு திருவண்ணாமலையையும் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை தாயார் படத்தையும் வைத்து வணங்குறது ரொம்பவே சிறப்புங்க அடுத்து ஆஞ்சநேயர் படம் சஞ்சீவி மலை தூக்கின மாதிரி இல்லைன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் படத்தை வைக்கிறது வணங்குறது ரொம்பவே சிறப்பை தேடி தரும் கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பசுவோட உள்ள கிருஷ்ணர் இல்லைன்னா ராதையோட உள்ள கிருஷ்ணர் படத்தை வைத்து வணங்குறது குடும்ப ஒற்றுமைக்கு ரொம்பவே சிறப்பு அடுத்து குழந்தை பக்கம் வேணும்னு நினைக்கிறவங்க குழந்தை கிருஷ்ணர் படத்தை வைத்து வணங்கலாம் குழந்தை கடவுள்களான பால திருப்புர சுந்தரி பாலாம்பிகை படங்களை வைத்து வணங்குறது மூலியமா கல்வி அறிவு ஞானம் கெட்டும் அடுத்து உடல் உபாதைகள் இல்லா வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சீங்கன்னா தன்வந்திரி பகவானை வந்து படத்தை வைத்து வணங்குங்க அடுத்து உங்க வீட்டுல கந்திஷ்டி கெட்ட அதிர்வுகள் கெட்ட எண்ணங்கள் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள வராம வந்தாலும் அவங்களோட எண்ணங்களை அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா வந்து வாராகி அம்மனை வந்து நீங்க வணங்கலாம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பன்றி முகத்தோட இருப்பாங்க வாராக அவதாரம் விஷ்ணு அவதாரத்தை ஒத்து வருவாங்க அடுத்து பிரத்யங்கரா தேவியும் வந்து பாத்தீங்கன்னா கந்தி மற்றும் நமக்கு உள்ள உள்ள உள்ளிட்டே இருக்கிற கெட்ட எண்ணங்கள் நீங்கி போறதுக்கும் வரவங்களோட கெட்ட எண்ணங்கள் அகன்று போறதுக்கும் வந்து நீங்க இந்த பிரத்திங்கா தேவி அம்மனை வந்து வணங்கலாம் இவங்களும் சிங்கம் தலை லட்சுமி நரசிம்மரை ஒத்து வருவாங்க அடுத்த ஹயக்ரீவர் குதிரை முகத்துடைய உள்ளவர் இவர் வந்து வந்து நீங்க கல்வி அறிவு ஞானத்துக்காக நீங்க வணங்குறது ரொம்பவே சிறப்பு சோ இப்ப சொன்ன நான் சொன்ன கடவுள்கள் எல்லாம் வந்துட்டு சில விஷயங்கள் தனிப்பட்ட விஷயங்களுக்காக வணங்கக்கூடியவங்க இவங்களை நீங்க கோயிலே போய் பார்த்து அவங்க கிட்ட வந்து வணங்கலாம் வேண்டுதல்கள் வைக்கலாம் விருப்பப்பட்டீங்கன்னா உங்க வீட்டுல வந்து பூஜை அறையில வாங்கி நீங்க வந்து போட்டோவை பிரதிஷ்ட பண்ணி கடவுள் உருவேற்றி நீங்க வந்து அன்றாடம் வணங்கிட்டு வர்றதுனாலயும் உங்களுக்கு சிறப்புகள் ஏற்படும் சோ ஒரு ஒரு வந்து உங்க வீட்டு பூஜை அறையில அத்தியாவசியமா தேவைப்படுற ஒரு போட்டோ என்னன்னா ஐந்து கடவுள் போட்டோ அடுத்து குடும்பம் போட்டோ அஷ்டு அடுத்து விஷ்ணு பகவான் வந்து சயன கோலத்தில் லக்ஷ்மி அம்மையார் காலடி பற்றி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ திருப்பதி ஏழுமலையான் அம்மையாரோட இருக்கிற மாதிரி முக்கியமா பாத்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மையார் நெஞ்சில் தாங்கி இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ வந்து இருந்துச்சுன்னா ரொம்பவே சிறப்புங்க சரிங்களா ஃபோட்டோக்களை குறைவா வைத்து வணங்க பழகிக்கங்க நெருக்கமா வந்து ரொம்ப நிறைய ஃபோட்டோஸை வந்து கலெக்ட் பண்ணாதீங்க அன்றாடம் வீட்ல வந்துட்டு நீங்க வந்து தீபம் ஏற்றி தீப தீப ஆராதனை காமிச்சு கடவுளுக்கு வந்து நீங்க நன்றி சொல்லுங்க உங்களுக்கு அவர் செய்யற விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நீங்க நன்றி சொல்லி பழகுங்க உங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கடவுளே தானா உங்களுக்கு வந்து ஏற்ப உங் உங்களுக்கு தானாவே அது எல்லாமே நடந்து ஏற மாதிரி விஷயங்களையும் சூழ்நிலையையும் ஏற்படுத்தி தருவாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களை வந்து ரீச் ஆகும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்யூ